ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு தயாரிக்கப்பட்ட இந்த விநாயகர் சிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா 3 நாளுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு நீர்நிலைகளில் கொண்டு போய் கரைப்பாங்க. இதுக்கு பின்னாடி என்ன உண்மை, இதுக்கு பின்னாடி அறிவியல் சார்ந்த உண்மைகள் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எதை கூறினாலுமே அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடிய பின்னாடி 3வது நாளில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் சிலைகளை இந்த நீர்நிலைகளில் வந்து கரைப்பை தான் நம்ம வழக்கமாக கொண்டிருக்கிறோம். இந்த செயலுக்கு பின்னாடி ஏதாச்சும் உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம பல பேருக்கு தெரியாது. ஸோ இதுக்கு பின்னால் இருக்கிற காரணத்தை வந்து கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த தலைமுறையருக்கு இதை வந்து நம்ம கொண்டு போகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கான ரீசன்களை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஆடிப்பருக்கு நிகழ்ச்சியில் கட்டுக்கடங்காத வெள்ளம் வந்து ஏற்படும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற நீர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக அடித்து போயிடும், நீரே இருக்காது. ஸோ ஆற்று மண்ணுமே இருக்காது. இதை தடுக்கும் விதமாக தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு யோசனை வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய பிள்ளையார் சிலைகளை வந்து உருவாக்குனாங்க. இந்த சிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே களிமண்ணால் தான் செய்வாங்க. இந்த களிமண்ணால் செய்யக்கூடிய இந்த சிலைகளை பயன்படுத்தி விநாயகர் சதுர்த்தி வந்து கோலாகலமாக கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுமே இந்துக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய வழிபாடு அப்படின்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான். இந்த விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம நீர்நிலைகளில் வந்து 3 நாள் கழித்து இந்த விநாயகர் சிலையை வந்து நம்ம கரைச்சிடுவோம். அதிலிருந்து வெளிவரக்கூடிய களிமண் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றில் உள்ள நீரை வந்து அப்படியே தங்க வச்சுக்கும். இதனால் நீர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றை விட்டு வெளியவும் போகாது, மக்களுக்கு வந்து தண்ணீர் பஞ்சமும் ஏற்படாது. இதன் காரணமாக தான் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் 3 நாள் கழித்து கரைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த விநாயகர் சிலை செய்யும் போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஈரப்பதம் இருக்கும். ஸோ அந்த ஈரப்பதம் வந்து நமக்கு காயணும். ஸோ அதனால தான் அவங்க 3 நாள் வந்து டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 நாள் கழித்து நம்ம அந்த நீரில் கரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீரை உறிஞ்சுவதற்கான வசதியாக அதில் இருக்கும். ஸோ அதனால தான் 3 நாள் கழித்து நம்ம விநாயகர் சிலையை வந்து நீரில் வந்து கரைக்கிறோம். ஸோ இந்த விநாயகர் சிலையை கரைக்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அறிவியல் ரீதியான உண்மை இருக்கா அப்படிங்கிறது பலருக்கு கண்டிப்பாக தெரியாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.